பொங்கல் பண்டிகை கொண்டாடிவிட்டு 3 நாள் விடுமுறை முடிவடைந்த நிலையில் மக்கள் அனைவரும் சென்னைக்கு மீண்டும் வர தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக சென்னையின் நுழைவு வாயிலான பெருங்களத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு அதாவது தங்கள் சொந்த ஊரிலிருந்து மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து இந்த தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்தவர்கள் தங்கள் வாகனங்கள் மூலம் இல்லாமல் அரசு பேருந்து மூலமாக சென்னைக்கு சென்றனர். இந்நிலையில் மீண்டும் அதாவது இன்று காலை அதாவது நேற்று இரவு முதலே வந்து வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இன்று வேலை நாள் என்பதால் அனைவரும் கட்டாயமாக சென்னைக்கு வர தொடங்கியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அதாவது அரசு பேருந்து மூலமா வந்து பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் இறங்கும் பயணிகள் தற்போது அந்த பெருங்குளத்தூர் பேருந்து பல மணி நேரம் காத்திருக்க அவலநிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கே இருக்கும் பயணிகள் வந்து அந்த உள்ளூர் அதாவது புறநகர் பகுதிகளும் குரோம்பேட்டை பல்லாவரம் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் செல்ல வேண்டும். அந்த மாநகர பேருந்துகள் குறைவா இருக்கும் காரணத்தால் அந்த ஊரிலிருந்து வந்து இறங்கியவர்கள் பெருங்குளத்தூர் பேருந்து பல மணி நேரம் காத்திருக்க அவலநிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வேலைநிலை என்பதால் எப்படியாவது வேலைக்கு செல்ல வேண்டும் கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் தற்போது வரை வந்து அந்த பெருங்குளத்தூர் பேருந்தில் அதிகமான கூட்டம் காணப்படுகிறது. குறைவாகவே மாநகர பேருந்து இயக்கப்படுவதால் அவர்கள் வந்து உடனடியாக அந்த தங்கள் பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பணியில் வந்து போக்குவரத்து போலீசார் அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கந்தன், விவரங்களுக்கு நன்றி.